Hello viewers, in the video la the Pitchfan abindra tool la vachu eppadi intraday trade pandradhu paakalam. HCL tech eduthiruken paarenga idhula vandu munna session breaks irukla idhu potukalam appo dhaan inga endha the download aarambhikkum theriyum. அதே மாதிரி இந்த டைமண்ட் பெருசாக வரும்போது ஸ்டாக் மூவ்மெண்ட் கம்மியாக இருக்கும். இதோட சின்ன டைமண்டா இதுக்குள்ளேயே வரும்போது மூவ்மெண்ட் நிறையா இருக்கும், அதிகமாக இருக்கும். இவ்வளோதான். இப்போ நிறைய ஸ்டாக்ல போட்டு வச்சிருக்கேன் நான் முன்னே. ஸோ அது என்னென்ன பார்ப்போம். முதல்ல யூஎஸ்ஏ என்னன்னு யூஎஸ்ஏ என்ன பெரிய பெரிய டைமண்டாக இருக்கு. இந்த டைமண்ட்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, பிரேக் பண்ணுது. ஆனால் அதுக்கு மேலே கேண்டில் போகல. இங்கே பிரேக் பண்ணோன்னே கீழே இந்த லெவலில் வந்துட்டு வரது. அடுத்தது நிஃப்டி ஃபிஃப்டி. நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து சின்ன டைமண்ட் தான், மீடியமான டைமண்ட். சின்ன டைமண்ட் இதுக்குள்ளேயே இருக்கணும். நேற்று இதுக்குள்ளேயே நேற்று நான் இப்போ இன்னைக்கு நாலாம் தேதி நேற்று மூணாம் தேதிக்குள்ளேயே இருந்தால் சின்ன டைமண்ட். இது நார்மலான டைமண்ட். இது மேலே ஓப்பன் ஆகும், இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆகும். இந்த ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த டைமண்ட் நோக்கி வந்து டைமண்டை பிரேக் பண்ணால் அதுக்கும் கீழே வரும். இது பிரேக் பண்ணி என்னாம இருந்ததுன்னா அப்பயும் வேலை போகும். அடுத்து ஸ்டேட் பயன்படுத்தி மீடியமான டைமண்ட் தான். இந்த டைமண்ட் பிரேக் இவ்வளோதான் ஓப்பன் ஆகிட்டு பிரேக் பண்ணிட்டு போகுது. ஆனால் இந்த இடத்துல பிரேக் பண்ணும்போது இவ்வளோதான் கேஸ் இருக்கு, இவ்வளோதான் போகுது. இதையும் பிரேக் பண்ணாதான் மேலே போகும். எடுத்துமே அந்த அளவுக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதனால பிரேக் பண்ணிட்டு இந்த லெவல் டச் பண்ணிட்டு திரும்ப உள்ளே வந்துருது. உள்ளே வந்து திரும்ப ஸ்பீடில் லோ பிரேக் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து இவ்வளோ கேப் இருக்குது. அதனால இந்த அளவுக்கு மூவ் ஆகுது. இப்போ 436 439 வரைக்கும். அடுத்து ரிலையன்ஸ். ரிலையன்ஸில் பெரிய டைமண்ட் தான், ஓப்பன் ஆகுது. கீழே ஒரு டைமண்ட் உள்ள ஓப்பன் ஆகிருக்கு, இதுக்காக வெளியே வந்துருச்சு. அதோட கீழே கீழே டச் பண்ணி அதுக்கு கீழே வருது. இப்போ இதுக்கு கீழே வரும்போது
1% 1.5% கீழே இறங்கினா திரும்ப மேலே வரும். இது வந்து 1.5% இறங்கியிருக்குது. ஆனால் இப்போ இங்கே பிரேக் ஆகும்போது நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். செல் ட்ரேட் எடுக்கணும்னா இந்த அளவு டார்கெட் வச்சுக்கலாம். டாடா மோட்டர் பார்த்தேன் பாருங்க, இந்த டாடா மோட்டரில் இந்த டைமண்ட் வந்து சின்னதாக இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது, நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். அந்த ஸ்டாக்கில் இந்த லெவலில் கீழே வராமல் தாண்டி மேலே போயிட்டு மேலே போய் இதையும் பிரேக் பண்ணி இந்த அளவு போகுது. கிட்டத்தட்ட இன்னைக்கு இதில் வந்து 325 அப்படின்னா 326 எவ்வளோ போயிட்டு வரணும், 3% பக்கம் பக்கம் போயிருக்கு. இந்த மாதிரி சின்ன டைமண்ட் இருந்ததுன்னா அந்த ஸ்டாக் நல்லா மூவாகும், பெரிய டைமண்டாக வந்தால் மூவ்மெண்ட் கம்மியாகும். ஐடிசி ஐடிசி வந்து எதுவுமே வேலை செய்யாது, எந்த இண்டிகேட்டர் எதுவுமே வேலை செய்யாது. இந்த மாதிரி வேலை செய்யணும். ஐடிசியில் சின்ன டைமண்டாக வந்துருக்கு, ஆனால் பாருங்கள் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. ஐடிசியில் அதே மட்டும் எந்த இண்டிகேட்டர் போட்டாலும் அது ஒர்க் ஆகாது. இதுதாங்க பெரிய டைமண்டு, டைமண்டுக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்குது. இந்த லெவலில் பிரேக் பண்ணலை, உள்ளே திரும்ப டைமண்ட் பிரேக் பண்ணி உள்ளே வந்து இந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே இங்கே வரல வந்துட்டு திரும்ப டைமண்ட் போய் இங்கே ட்ரேட் எடுக்கலாம். அது இல்லைன்னா இங்கே பிரேக் ஆகாமல் ட்ரேட் எடுத்தால் இந்த லெவலில். அதே மாதிரி திரும்ப இங்கே வந்து பிரேக் ஆகி கீழே போனால் செல் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பிரேக் ஆகி மேலே போச்சுன்னா ஒரு கேண்டில் கிரீன் கேண்டில் போட்டுன்னா அது பிரேக் ஆகும்போது இதுக்கு மேலே போய் எடுத்தோம்னா இங்கே ஸ்டாக் லாஸ் வச்சுட்டு இங்கே க்ரீன் கேண்டில் போடுவீங்கன்னா இதுக்கு மேலே பை எடுத்துட்டு இது ஸ்டாக்கில் சின்னதாக ஸ்டாக்கில் வச்சா போகணும், மேலே போவா கொண்டு இந்த அளவு டார்கெட் வச்சு. ஐசிஐசிஐ பேங்க்கில் நார்மலான டைமண்ட் தான், இங்கே டைமண்ட் மேலே ஓப்பன் ஆகிருக்குது. இந்த லெவலில் பிரேக் பண்ணல, வெறும் விட் நோட் தான் போயிட்டு இருக்குது, பாடி மேலே போட்டேன். திரும்ப உள்ளே வந்து இந்த லெவல் பிரேக் பண்ணி இந்த லோவும் பிரேக் பண்ணி இந்த லெவலும் பிரேக் பண்ணி கீழே போயிடுச்சு. இங்கே ட்ரேட் எடுக்கலாம், இங்கே செல் எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த அளவு வச்சா போதும். அது இல்லாட்டி இங்கே ட்ரேட் எடுக்கும்போது இங்கே செல் எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வச்சா போதும், இந்த லெவலில் எடுக்கலாம். இங்கேயும் ட்ரேட் எடுக்கும்போது ஸ்டாப் லாஸ், இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் பிரேக் ஆனோடனே ட்ரேட் எடுக்கக்கூடாது. எப்போவுமே இந்த லெவலில் வரும்போது திரும்ப வந்து ரிப்ளேஸ்மெண்ட் எடுக்கும்போது திரும்ப அது பிரேக்காக எடுக்கும். இங்கே கீழே பிரேக் எடுத்து தவிர்க்கிறது நல்லது. இங்கே இங்கே எடுத்தாலும் நல்லது. அது சன்ஃபார்மா, சன்ஃபார்மா ஸ்டாக் உள்ள டைமண்ட்குள்ளே ஓப்பன் ஆகிட்டு ஓப்பன் ஆகி முன்னே ஃபஸ்ட் ஸ்டாண்டில் பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. இந்த லெவல் டச் பண்ணிவிட்டு திரும்ப உள்ளே போய் மேலே பிரேக் பண்ண முடியல, அப் பிரேக் பண்ண முடியாமல் திரும்ப பிரேக் பண்ணி கீழே தான் வருது. கீழே வந்து இந்த லெவல் டச் ஃபஸ்ட் ஸ்டாண்டில் நார்மலான டைமண்ட் தான், இது பெருசாக மூவ்மெண்ட் இருக்காது. பாருங்கள் மேலே டைமண்ட் மேலே பிரேக் பண்ணி போயிருக்குது, இந்த லெவலில் பிரேக் பண்ணியிருக்குது. ஸ்டாக்கில் வந்து டைமண்ட்க்கு கீழே ஓப்பன் ஆகிருக்கு, ஓப்பன் ஆகி இந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே வந்துட்டு திரும்ப மேலே டைமண்ட் டச் பண்ணியிருக்கு. இங்கே டைமண்ட் டச் பண்ணாமல் இருக்குது, திரும்ப டைட் டச் பண்ணிட்டு பேங்க் நிஃப்டி பேங்க் வந்து டைமண்ட்க்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு, இங்கே மேலே ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த லைனை பிரேக் பண்ணல, அப்புற லைனை பிரேக் பண்ணாமல் திரும்ப உள்ளே வந்து இந்த டைமண்ட் பிரேக் பண்ணி கீழே இருக்க டைமண்ட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு ஏதாண்டால கருது அதே மாதிரி தான். இப்போ அது டைமண்டுக்கு மேலே ஓப்பன் ஆகி சொல்லியிருக்கு, ஆக்சிஸ் பேங்க் மேலே ஓப்பன் ஆகி கீழே வந்தது. இது வந்து வேதாந்தா வந்து டைமண்டுக்கு கீழே ஓப்பன் ஆகுது, டைமண்ட் லெவலும் இந்த லெவலுக்கும் கீழே லோவர் லெவலுக்கும் கீழே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிட்டு நம்ம மேலே போய் இந்த டைமண்ட் தாண்டி மூணாவது இடத்துக்கு மூணு டார்கெட்டும் வச்சுருக்காங்க. பேங்க் பேங்க் வந்து பெரிய டைமண்ட் இருக்குது, அதனால் மூணு டைமண்ட் இருக்காது. உள்ளேயே ஓப்பன் ஆகிருக்கு, மேலே பிரேக் பண்ண முடியல, அதனால நாளும் கீழே வந்துடுச்சு. இதில் வந்து இங்கே கேண்டில் பிரேக் பண்ணாமல் இங்கே க்ரீன் கேண்டில் வரும்போது இது கீழே செல் எடுக்கலாம், செல் எடுத்து ஸ்டாப்பில் செல் வச்சா போகணும், இந்த லெவல் ஸ்டாப் வச்சா போகணும். இந்த கேண்டில் க்ரீன் கேண்டில் வருங்க, இது கீழே கீழே எடுக்கும்போது
Thank you.